அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மயிலாஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய பேர் வந்து அடிக்கடி கமெண்டில் கேட்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே வர்றதில் இந்த ஸ்டொமக் பெயின் பற்றின டவுட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. சரி, அதனால தான் திரும்பவும் இதை வந்து ஒரு டைம் சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. ஏன்னா நிறைய கமெண்ட்டில் வந்து இந்த ஸ்டொமக் பெயினோட டவுட்ஸு, எனக்கு லெஃப்ட் சைடு வலிக்குது சிஸ்டர், ரைட் சைடு வலிக்குது, தொப்புளை சுற்றி வலிக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது, அப்படிங்கிற மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக அந்த பெயினை எல்லாம் சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்மளால் ரிப்ளை பண்ண முடியுறதில்ல. ஸோ அதனால் கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. பொதுவாக ஸ்டொமக் பெயின் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பீப்புளேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனாலும் இருக்கும், பாய்ஸ்க்கும் இருக்கும், சின்ன பசங்களுக்கும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், குறிப்பாக அந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டொமக் பெயின் வரும். அந்த ஸ்டொமக் பெயின் வர்றப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நம்ம பீரியட் ஆயிடுவோம்லா, இல்லை ப்ரெக்னென்ட் ஆயிடுவோம்லா, அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ ஓவலேஷன் அப்போயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும், ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும், நார்மலாக பேபி பிறந்தவங்களுக்கு கூட அந்த ஓவலேஷன் பீரியட் முடியுது இல்லைங்களா. ஓவலேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே, பேபி பிறந்தவங்களுக்கும் கூட அந்த ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டொமக் பெயின் வச்சு ப்ரெக்னன்சியா பீரியடா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். எப்படி வேணாலும் இருக்கும். ப்ரெக்னன்சிக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, பீரியடுக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டொமக் பெயின் வச்சு ப்ரெக்னன்சியா பீரியடா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு விஷயம் கூட. ஸோ அதை நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். 30 டேஸ்க்கு மேலே, 35 டேஸ் ஆச்சு அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் கிட் வாங்கி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி சிஸ்டர், வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்டில் கேட்குறீங்க இல்லைங்களா? அதுக்காக நான் பதில் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு பெயின் இருக்கும். இப்போது 28 வந்து நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னா ஒரு 25, 24 அந்த டேட்டில் தான் வந்து அடிவயிறு வந்து பெரட்டின மாதிரி அந்த மாதிரி வலிக்கும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி தான் பெயின் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதில் இருந்து ஒரு 5-6 டேஸ்க்கு அப்புறமா வயிற்றில் குறுகுறுன்ட்டு வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரு இம்ப்ளான்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கரு இம்ப்ளான்ட் ஆகிறப்பையும் அந்த ஸ்டொமக் பெயின் இருக்கும். போய் பதியறது, ஃபிலோப்பியன் டியூப் வழியில் போய் நம்ம கர்ப்பப்பையில் வந்து பதியறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இம்ப்ளான்ட் ஆகிற சமயத்துலேயும் அந்த நார்மலாக ஸ்டொமக் பெயின் குறுகுறுன்னு இருக்கும், தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தொடர்ந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான டைமில் நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்க, அது முடிஞ்சு ஒரு 5 அல்லது 6 நாட்களுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்து குறுகுறுன்ட்டு இருக்குது, லெஃப்ட் ஆர் ரைட் சைடு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுதான் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் மட்டும் சொல்கிறேன், பீரியட்னால் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி மட்டும் பெயின் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னன்சினா ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்துமே உங்களுக்கு லைட்டாக பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன டிஃப்ரெண்ட் தான், இது கன்ஃபார்ம் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு அந்த ஸ்டொமக் பெயின் கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. சில டைமில் வந்து உங்களுக்கு அந்த வெஜினால வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளஸ் லைட்டாக ஸ்டொமக் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி இந்த தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது, 2-3 மாதம் ரிப்பீட்டடாக வந்து இந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் வந்து ஒன்ஸ் போய் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது, நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏதோ ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹெவி பெயின் இருந்துச்சுன்னா டாக்டரை போய் அதையும் சொல்லி கேட்டுக்கோங்க. ரிப்பீட்டடாக எல்லா டைம்லேயும் இந்த ஸ்டொமக் பெயின் பற்றின கமெண்ட் வர்றதுனால நானும் ரிப்பீட்டடாக சில விஷயங்களை சொல்கிறதா இருக்கும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ப்ரெக்னென்ட்டாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு mylanji.com சார்பாக வாழ்த்துக்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.